நாட்டில் தொடங்கப்படவிருக்கும் சிறுவர்களுக்கான கோவிட் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை பெற்றோர்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிள்ளைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான அவசியம் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. அது குறித்த விளக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றார் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையின் அவசர பிரிவு மூத்த ஆலோசகர் டாக்டர் ரிஷா மாணிக்க. உலக சுகாதார நிறுவனம் WHO மற்றும் நமது சுகாதார அமைச்சும் இது தொடர்பில் பல ஆய்வுகள் மேற்கொண்ட பின்னர் பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலேயே சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்த அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. எனவே உலகே அச்சுறுத்தி வரும் கோவிட் நோயிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அவர்களின் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ரிஷா மாணிக்கம் கூறினார். இந்த நோய் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து உடம்புல இருந்தே அந்த இம்யூனை அந்த எதிர்ப்பு தன்மை சக்தியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தால் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட பெரிய அளவுக்கு பாதிக்காது. ரொம்ப பேர் கேட்குறாங்க, குழந்தைங்களுக்கு பல பேருக்கு பாதிப்பு பெரிய அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்கே டாக்டர், எதுக்கு போட்டு தான் ஆகணுமா? அதாவது வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து எதிர்ப்பு தன்மை வந்து ஒழுங்காக டெவலப் பண்ணணும். அந்த நேரத்தில் அதற்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஊசியை போடுறோம். சிலருக்கு கோவிட் பெருந்தொற்று மிகவும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அத்தகைய மோசமான விளைவுகள் சிறுவர்களுக்கு ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்க கூடுதல் நோய் எதிர்ப்பு சக்தி பெரிதும் துணை புரியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கிருமினால ஏற்படக்கூடிய ஒரு மிகவும் ஆபத்தான கண்டிஷன்ஸ், சீரியஸ் கண்டிஷன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போட்டுக்கொண்டால் கண்டிப்பாக இந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வந்தபடியே போகிவிடும் என்று ஒரு ஆய்வு காட்டுது. இதனிடையே கோவிட் நச்சுயிரியை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு வந்தாலும் சுகாதார அமைச்சு நிர்ணயித்துள்ள செயல்பாட்டு தர விதிமுறை SOP-யையும் பெற்றோர்கள் பின்பற்றி தங்களின் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது மிகவும் அவசியமானது என்று அவர் குறிப்பிட்டார். தற்போது கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கும் தளர்வுகளினால் தங்கள் பிள்ளைகளை கூட்ட நெரிசலான பகுதிகளுக்கும் நோய் எளிதில் தாக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் அவர் மீண்டும் நினைவுறுத்தினார். கோவிட் முந்தைய காலகட்டம் போன்றே தற்போது செயல்பட முடியாது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.